ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கீங்க. நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா போஸ்ட் பண்ணுங்க. வெல்கம் பேக் டு மை சேனல் கலைவாணி சமையலறை. எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் கலைவாணி. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, ரொம்ப நாள் கழித்து நான் வீடியோ போடுறேன். எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால தான் என்னால் தொடர்ந்து வீடியோ போட முடியல. கொஞ்சம் பர்சனல் ஒர்க்கும் இருந்தது, அதுலேயே இருந்துட்டேன். உங்கள் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். நம்மளோட தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் வர ஃபர்ஸ்ட் வீடியோ இது. இப்போ எங்கள் வீட்டில் இன்றைக்கி சண்டே. இன்றைக்கி வந்து சண்டே அப்படின்றதுனால நான் வந்து பிரியாணி தான் பண்ண போகிறேன், சிக்கன் பிரியாணி பண்ண போகிறேன். அதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு வந்து சைட் டிஷ் வந்து கத்திரிக்காய் கிரேவி கேட்டிருக்காங்க எங்கள் வீட்டில். அந்த பிரியாணி கூட சாப்பிட்ற அந்த மசாலா எனக்கு வந்து தொண்டை சரியில்லை, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து சவுண்டாக என்னால் பேச முடியல, கோல்டு கொஞ்சம் ஹெவியாக இருக்குது, அதனால தான். இப்போ அந்த டிஷ்ஷு மட்டும் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா நம்மளோட சேனலில் நிறைய முறை வந்து பிரியாணி எப்படி செய்யுதுன்னு விதவிதமாக நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த பிரியாணி சைட் டிஷ் மட்டும் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணணும். அதுக்கு வந்து நான் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் எண்ணெய் விட்டு வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம மிளகு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு வந்து பார்த்திங்கன்னா கால் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன், அதிகமாக ஆட் பண்ணிக்காதீங்க. நீங்கள் கருப்பு எள்ளு இருந்தால் போட்டுக்கலாம். நான் வந்து வெள்ளை எள்ளு தான் போடுறேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த குழம்புக்கு வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை, எள்ளு இதெல்லாம் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை, ஒரு 6-7 முந்திரி வச்சுருக்கேன். அப்புறமா கொஞ்சமாக வெள்ளரி விதை வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். இது போட்டிங்கன்னா நல்லா திக்காகவும் இருக்கும், அதே நேரத்தில் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அதனால தான். இது கொஞ்சம் வதங்கட்டும். இது வந்து நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொப்பரை தேங்காய் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து கொப்பரை தேங்காய் கிடைக்கல அப்படின்னா தேங்காவை நல்லா வந்து வதக்கிக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதக்கிட்டிங்கன்னா அதில் இருக்க எண்ணெய் பசையெல்லாம் போயிடும், தண்ணி பசையெல்லாம் போயிடும். இது வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு வந்துடலாம். 2 பெரிய சைஸ் தக்காளி போட்டிருக்கேன், இதையும் கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு வந்துடலாம். இது கொஞ்சமாக உப்பு போடலாம், அப்போ தான் சீக்கிரம் வதங்கும். தக்காளி கரையிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. தக்காளி பாருங்கள் கொஞ்சம் கரைஞ்சி வதங்கியிருக்கு. நான் வந்து இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டுக்கிறேன். 1/2 ஸ்பூனுக்கும் கம்மியாக தான் போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட குழம்பு மிளகாத்தூள் இருந்தால் போட்டுக்கோங்க. நீங்கள் மிளகாத்தூள் தனியாத்தூள் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளும், அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளும் 2 ஸ்பூன் தனியாத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ கரெக்டாக இருக்கும். இது கொஞ்சம் வதங்கட்டும். எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே இதை நல்லா ஆற வச்சு நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். மசாலா நல்லா வதங்கிடுச்சு, எண்ணெயும் பிரிஞ்சு வந்துடுச்சு. இதை வந்து நல்லா ஆற வச்சுக்கலாம். இப்போ அதே கடாய் தான் நான் வச்சுருக்கேன். இதில் வந்து கொஞ்சமாக நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். இந்த கத்திரிக்காய் எல்லாம் நம்ம எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கலாம். இந்த குழம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் எக்ஸ்ட்ரா விடுற மாதிரி தான் இருக்கும், அப்போ தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்ச உடனே கத்திரிக்காய் போட்டு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். எண்ணெய் வந்து காஞ்சிடுச்சு, நான் ஒரு கத்திரிக்காயாக போட்டுக்கிறேன். இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா இதோட கலர் ஒரு மாதிரி ஆகிடும், அதனால் கொஞ்சமாக உப்பை ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நல்லா உப்பு பிடிச்சிருக்கும். நான் கொஞ்சம் தான் ஆட் பண்ணியிருக்கேன், சும்மா ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு ஆட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும்.
இதை வந்து நல்லா பெரட்டி பெரட்டி வதக்கி எடுத்துகிட்டு வந்துடுங்க. கலர் வந்து நல்லா மாறி வந்துடும். இதுலேயே முக்கால் வாசி நல்லா வெந்துடணும். அந்த அளவு கத்திரிக்காய் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ அதே எண்ணெயில் வந்து ஒரு பீஸ் அளவுக்கு பட்டை, ஒரு மூணு லவங்கம், ஒரு அஞ்சாறு மிளகு, ஒரு கால் ஸ்பூன் சோம்பு, இது எல்லாமே தாளிச்சுக்கலாம். இதில் வந்து கொஞ்சம் கருவேப்பிலை தாளிச்சுக்கலாம். ரெண்டு பச்சை மிளகாய் நான் வச்சுருக்கேன். உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நான் நீல நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். இது நம்ம வந்து மசாலாவுக்கு சின்ன வெங்காயம் போட்டோம், இதில் வந்து பெரிய வெங்காயம் போட்டிருக்கோம். அந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கட்டும். இது வெங்காயம் பாருங்கள் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இதில் ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இந்த அளவே போதும். இதையும் சேர்த்து நம்ம வதக்கிட்டு வந்துடலாம். இந்த ஸ்டேஜில் மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நம்ம தக்காளி நல்லா கரைஞ்சி வதங்கட்டும். இப்போ தக்காளி கரைஞ்சி வதங்கிடுச்சு, நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் தேவைப்பட்டால் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் அலசி விட்டுக்கலாம். குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும், நிறைய தண்ணி விட்டுடாதீங்க. அப்போ தான் வந்து ஊற்றி சாப்பிடும் பொழுது அது நல்லாயிருக்கும். காரம் வந்து கம்மியாக இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ வந்து உங்கள் உப்பு காரம்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு ஒருத்தர் காரம் அதிகமாக சாப்பிடுவாங்க, ஒரு ஒருத்தர் கம்மியாக சாப்பிடுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அது வரைக்கும் கொதிக்க விடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம கத்திரிக்காயே ஆட் பண்ண போகிறோம். இப்போ காரம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இதில் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு நான் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். கால் ஸ்பூன் ஆட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ரொம்ப மசாலா ஆட் பண்ணாதீங்க. ஏற்கனவே நம்ம பிரியாணிக்கு வேறு மசாலாலாம் போட்டு தான் செய்வோம், அதனால் இதுலேயும் நிறைய மசாலா போட்டிங்கன்னா அப்புறம் சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். கொஞ்சமாக நான் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அப்படியே கொதிக்க விடுங்க, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து கத்திரிக்காய் குழம்புல வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கத்திரிக்காயெலாம் ஆட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காயெல்லாம் போட்டாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கத்திரிக்காய் வந்து முக்கால் பதம் நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்கோம். இது வந்து இன்னும் முழுசாக வேகிற அளவுக்கு அப்படியே விட்டுடலாம். நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். குழம்பு பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்துருச்சு. குழம்பு இப்போ ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து பிரியாணி தான் செய்ய போகிறேன். ஏற்கனவே நிறைய வாட்டி போட்டதுனால நான் அந்த டிஷ்ஷை வந்து ஷூட் பண்ணல. சண்டே ஃபுல்லாக கவர் பண்ணி ஷூட் பண்ணலாம் தான் நினச்சேன், ஆனால் வந்து திடீர்னு கெஸ்ட் வந்துட்டாங்க, அதனால் என்னால் தொடர்ந்து கண்டினியூவாக ஷூட் பண்ண முடியல. அதனால் சாரி, நான் இன்னொரு நாள் வந்து உங்களுக்கு ரொட்டீன் வ்ளாக் போடுறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. ஏன்னா நீங்கள் கொடுக்குற லைக் அண்ட் கமெண்ட்ஸ் தான் என்ன வந்து மோட்டிவேட் பண்ணும் இன்னும் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு. அதனால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் சொல்கிற டிப்ஸ் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ண மறந்துடாதீங்க. அந்த இறைவனுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும் அப்படின்னா அந்த இறைவனை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சீக்கிரமாக நான் உங்களை சந்திக்கிறேன். விடைபெற்றுக் கொள்வது உங்கள் பிரியமான கலைவாணி. நன்றி, வணக்கம்.